வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம இருக்கிறது IMG World of Adventures Dubai. ஸோ இந்த தான் இடத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆரம்பித்து நம்ம ஒரு லாஸ் அதாவது லேசி ஹா டவுன் அப்படின்ற பகுதியை பார்த்தோம். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம சில ரைட்ஸை பார்த்தோம். அண்ட் அதற்கப்புறமா நம்ம வந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேலி அப்படின்ற இந்த டைனோசரஸ் இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது இங்கே தான் இன்னும் நம்ம இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ரைடை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து டைனோசர் மாதிரி டிசைன் பண்ணி அது மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி சத்தம் கொடுக்குற மாதிரி அசைகிற மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு ஒன்று வரதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ரைடாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மக்கள் இதில் வந்து விரும்பி போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதோட கூட ஒரு சாவனியர் கவுண்டர் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை குறித்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சாவனியர் மிஷின். ஸோ இதில் வந்து நம்ம காசு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காசு போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டேரிங் மாதிரி இருக்கிற அந்த வீலை சுற்றி 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 நம்ம கொண்டு வரும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சாவினியர் காயின் மாதிரி வந்து உழுகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வேலி அப்படின்னு அவங்க இது பேர் போட்டு இதை வந்து ஒரு கலெக்ஷனாக நம்ம வச்சுக்கலாம். அப்படி ஒரு டிவைஸ் தான் இது, இந்த அங்கங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த டைனோசர்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக மூவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு, மேலேயும் கீழேயும் அது துணிகிற மாதிரி. ஸோ சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. சில டைனோசர்ஸ்லாம் வாயை திறந்து மூடுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இதை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்க்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்குமே அது வந்து ஒரு விதமான என்ஜாய்மெண்ட்டாக சந்தோஷமாக தான் இருந்தது. நிச்சயமாக நம்ம யாருமே டைனோசரை பார்த்ததில்ல, ஒருவேளை டைனோசரை பார்த்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம யூகிச்சுக்கலாம். அண்ட் அதோடு கூட அது வாயை திறந்து மூடுறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அழகாக இந்த மியூசிக்களோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த ஆம்பியன்ஸோட பார்க்கும் பொழுது என்ஜாயபிள் தாங்க. ஸோ அங்கங்கே இந்த ஜூஸ் ஷாப்ஸு கேண்டி ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. சின்ன பிள்ளைங்க தாங்க இவங்களுடைய டார்கெட். ஓகே, இது வந்து அங்கங்கே வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இந்த வெண்டிங் மிஷினில் என்ன இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் காயின்ஸ் அல்லது அந்த டிக்கெட் நம்ம போடும் பொழுது 25 கிராம் கப் ஆஃப் செரி கோலா ஆர் கோல் பெரிஸ் ஆர் ஆப்பிள் ரிங்ஸ் பெரிஸ் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க வந்தால் நிச்சயம் இந்த ரைட்ஸை மட்டும் இல்லைங்க, இந்த சாக்லேட்ஸையும் அவங்க விரும்புவாங்க. அதையும் நம்ம வாங்கி தருவதற்கு ரெடியாக இருக்கணும். இந்த பாருங்கள், கோலா ஃப்ரெஷ், ஆப்பிள் ரிங்ஸ், பெரிஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஏர் பரேட் அண்ட் ஹாப்பி கோலா. ஸோ இந்த மாதிரி கேண்டீஸ், வேர்ம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் ரைடு வந்து நம்ம அடிக்கடி நம்ம அந்த ஏரியாவில் நம்ம சுத்தம் பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இதுதான் ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் வேலியோடைய என்ட்ரன்ஸ். நம்ம வந்து கிளாக் வைஸில் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் வழியாக வந்தீங்கன்னா எல்லா என்ட்ரன்ஸ் வழியாகவும் நீங்கள் போகிறது வருவதற்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த லாஸ்ட் வேலி டைனோசர் அட்வென்ச்சர் இதை விட்டு நம்ம இப்போது வெளியே போகிறோம். அண்ட் இதை விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்த்தாப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க முடிஞ்சது பிக் பென் மாதிரி ஒரு பெரிய கிளாக் டவர் ஒன்று இருந்துச்சு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரைடு போயிட்டு இருந்தது, பக்கத்தில் ஒரு கேண்டி ஷாப் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட். அழகாக லேண்டன்லாம் வச்சு, ரெட் கலர்ஸில் லேண்டன் வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்து, ஆனால் அங்கே வந்து பார்த்தோம்னா ஆக்டிவாக இல்லை, மூடப்பட்டிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இப்படியே நம்ம போகலாம், இந்த ரைடை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா அந்த ரைடு வந்து ஹால்ட் ஆகிற அந்த தருணமாக இருந்தது. ஸோ எதிர்த்தாப்பில் வந்து ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு, அந்த ட்ரெயினை கூட மறுபடியும் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெயின் இது. அண்ட் எதிர்த்தாப்பில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் வெண்டிங் மிஷின், சாரி இந்த சாவினியர் மிஷின் இது இருந்துச்சு. ஸோ ஸ்பைடர் மேன் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை நம்ம அங்கே பார்க்க முடிந்தது.
அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் ஆர் அவெஞ்சர்ஸ் பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரைடையும் நீங்கள் அழகாக பிளான் பண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோலர் கோஸ்டரில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் இந்த தடவை என்னால் போக முடியல, ஏன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் காரணமாக வந்து அங்கே ஆல்ரெடி இப்போ நிறைய மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். இது வழியாக தான் இந்த ஸ்பைடர்மேன் ரைட் வழியாக போக முடியும். ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் வந்து ஆக்சுவலாக இது வந்து உள்ள அந்த ஹோல் வழியாக வெளியே வருகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் நின்றுட்டு இருந்த பொழுது ஒருத்தர் வந்து எனக்கு என் ஃபேமிலியை ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அவங்களுக்கு அந்த உதவியை செய்கிறதுக்குள்ளே ஒரு தடவை அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் வந்து போயிருச்சு. ஸோ அதனால மறுபடியும் வந்து இதை வந்து நான் எடுக்கிறதுக்காக மெசேஜ் வழியாக ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் வந்து இது வழியாக அப்படியே போகி இந்த சர்க்கியூட்டை க்ராஸ் பண்ணி அந்த ஒரு பகுதிக்குள்ளே போகிறத பார்த்தேன். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு மூமெண்ட் கேப்சர் ஆகும் ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்துச்சு, அதை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை கேப்சர் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. கவுண்ட் டவுன்லாம் கூட கொடுத்து பார்த்தாங்க. பக்கத்துல நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 3, 2, 1 வரல, ஆனா வந்துருச்சு. ஓ, ரொம்பவே அருமையா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. நிச்சயமா அடுத்த தடவை போகணும். அண்ட் தார் அப்படின்ற கார்ட்டூன் கான்செப்டை வச்சு இந்த இடத்த அடுத்த ரைடை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த செம்மா ரவுண்டா ஒரு சுத்தி சுத்தி பாத்திருவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தேன். ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த ரைடுக்கான என்ட்ரன்ஸ் அங்க இருந்துச்சு. அண்ட் அங்க பார்த்தா ஹல்க் இருந்தது. அண்ட் இந்த தாரோடைய ரைடு வந்து நிச்சயமா ரொம்பவே அருமையா இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சும்மா மக்கள் இதுல உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சுத்து சுத்தி உலக்கு உலுக்கி அவங்களை எடுத்து வெளியில கூட்டிட்டு வந்துடும். பிபி ஆர் இருதயத்தில் பலவீனவர்கள் வந்து நிச்சயமா வந்து இந்த ரைடுக்கு போயிடக்கூடாது. ஆனா ஒரு நல்ல ஃப்ரெஷ் மைண்டோட வெளியில வரணும்னா இந்த ரைடை நிச்சயமா என்ஜாய் பண்ணலாம். மேல வச்சு மூணு சுத்து சுத்தி மக்கள் கத்துறதையும் அலறதையும் நம்மளால கேட்க முடிஞ்சது. அண்ட் அருமையான ஒரு ரைடு தான். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தா அங்க ஹல்க்குடைய ஒரு பிக்சர்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த ரைடு தான் ஆக்சுவலாக வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போனோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஹல்க் 3D அப்படின்ற ஒரு டிசைன் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த ரைடு வந்து சரி மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இதில் போகிறதுனால சரி நம்மளும் இந்த ரைடை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுவதற்காக உள்ளே போனேன். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ட்ரி பேசேஜ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பேசேஜ் வழியாக போகும் பொழுது ஸோ அங்கே ஒரு டிசைன் வந்து வச்சுருக்காங்க, இந்த Thunderbolt 1 அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஹல்கோடைய எனிமி அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து உள்ள அந்த என்ட்ரி பேசேஜ் வழியாக போய் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நிற்கிற அந்த இடத்துல கூட அவங்க ஏதோ ஒரு கான்செப்ட் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு யாராவது நின்று இதை வந்து சொல்லி சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சம்திங் அங்கே வந்து ஒரு லே அவுட் மாதிரி வச்சு மினியேச்சர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆக்சுவலாக என்னன்னு தெரில, ஹல்க் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எதிர்த்தாப்பில் ஒரு ஃபைட்டிங் ஜோன் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் மாதிரி இந்த இடத்த டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம உள்ளே போனோம். உள்ள போனோட மக்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க, பிரீஃபிங் மாதிரி கொடுத்தாங்க. சூப்பர் பவர் மெனசர்ஸ் லைக் ஹல்க், இம்பர்வியஸ் டு மோஸ்ட் வெபன்ஸ் அண்ட் பொசஸிங் நியர்லி லிமிட்லெஸ் ஸ்ட்ரெங்த், ஆஃபன் காஸ் கேட்டஸ்ட்ரோபிக். அதை தொடர்ந்து நம்ம உள்ள போயிட்டோம். உள்ள போனோன்னா ஆக்சுவலா இது வந்து டூம் மாதிரி இருந்துச்சு. சுத்தி ஒரு
control codes compromised. Intrusion detected. We've lost control of the Thunderbolts. Don't bother trying to escape. My plan is impeccable, and I've accounted for every contingency. இது வந்து ஒரு டூம் மாதிரி ஷேப்ல டிசைன் பண்ணிருக்கிறதுனால ஒரு 360 டிகிரி ஸ்கிரீனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உட்கார்ந்து இருந்த அந்த ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால ஸ்கிரீனை வந்து எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ வெளில வந்துட்டோம். வெளில வந்தோன்னு பார்த்தா இந்த ஹல்கோடைய நிறைய பேர் நின்று செல்ஃபி எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவெஞ்சர்ஸ் மாதிரி அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கு நம்ம போக முடியல. ஆனால் கீழே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்புக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அங்கே ஒரு அவெஞ்சர்ஸ் போர்டெலாம் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே வந்து நம்ம வெளியில் ஒரு 360 டிகிரி நம்ம வியூ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ இந்த இடங்களில் பார்த்தோம்னா இந்த லேண்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. மேலே தொங்கிட்டு இருக்கிற லேண்டன்ஸ் அண்ட் ஸ்பைடர்மேனுடைய பிக்சர்ஸ் வந்து வெளியில் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இங்கே ஷாப்ஸு, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃபி ஷாப்பில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாப்கார்ன் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் கடை, காஃபி ஷாப் ஒன்று ஒரு இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம வந்திருக்கணும் மார்வெல். ஸோ இந்த மார்வெல் அப்படின்ற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பேஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா அந்த மேப்பை வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு என்ட்ரி இருந்துச்சு. அதாவது நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற என்ட்ரி வழியாக நான் உள்ளே நுழைஞ்சு போக ஆரம்பித்தேன். நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட் வழியாக போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு என்ட்ரியாக நீங்கள் வந்து அழகாக போய் சுற்றி வர முடியும். அண்ட் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஆம்பியன்ஸ் எல்லாமே அழகான ஒரு இடமாக தான் இருந்தது. ஸோ நம்ம அடுத்து இந்த ஜேர்னியை அப்படியே தொடர ஆரம்பித்தோம். என்ன கவர்ந்து ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற லேண்டன்ஸ், கலர் கலருக்கான லேண்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெயின் வந்து ஐடிலாக நின்றுச்சு. ஸோ அதுக்கு இன்னும் பேசஞ்சர்ஸ் வரல போல. ஸோ அதை தொடர்ந்து நம்ம அப்படியே போகும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைட்லலாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த லேண்டனை கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது அந்தளவுக்கு இருக்கான்னு தெரில, ஓகே ஃபைனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து போனோம்னா க்ரீப்பி ஹவுஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் சமோசா ஹவுஸ் அப்படின்ற ஒரு இந்தியன் கான்செப்ட் ரெஸ்டாரண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த க்ரீப்பி ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் முன்பதாக பார்த்தீங்கன்னா அந்த பம்ப்கின்ல அவங்க அந்த ஹாலோவின் கான்செப்டில் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அமெரிக்காவில் 31st அக்டோபர் வந்து ஹாலோவின் டேயாக அவங்க செலிப்ரேட் பண்ணி அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ உள்ள நுழைஞ்சோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா கிரேவியார்ட், அதாவது சுடுகாடு மாதிரி ஒரு கான்செப்ட் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் மேலே வந்து சில பொம்மைகள், சூனிய பொம்மைகள் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விழுந்து போன தேவதூதன் மாதிரி அங்கே வந்து ஒரு பொம்மை வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு ஃபாலன் ஏஞ்சல் மாதிரி ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட அந்தளவுக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியல. ஆனால் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பயத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒருவேளை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லி பயத்தை போக்குவதற்காக இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்களான்னு தெரில. இது சரியாக தவறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்து ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. ரொம்ப அந்த இடத்துல பார்க்க முடியல. தி ஹாண்டட் ஹோட்டல் அப்படின்னு இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும் போதே ரொம்ப ஸ்கேரியாக தான் இருந்துச்சு. உள்ளே போனால் இன்னுமே வந்து பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரைடை நான் ப்ரிஃபர் பண்ணல. பட் ஆனால் இந்த ஏரியாவை, சரி இந்த ஆம்பியன்ஸ், இந்த எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதற்காக இதெல்லாம் போய் படம் பிடிச்சேன். அங்கங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி, எலும்பு கூடு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ சரி, நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த அந்த கிரேவியார்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிரேவியார்டுக்குள்ளே போனேங்க. ஒருத்தர் இல்லைங்க, நான் உள்ளே போகும்போது யாருமே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், நான் மட்டும்தான். ஏதோ ஒரு சினிமாவுக்கு செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மரங்கள் எல்லாம் காஞ்சு போய் இலை இல்லாமல், அண்ட் ஸ்பைடருடைய வெப்பு இதெல்லாம் அது மேலே இருக்கிற மாதிரியும், எலும்பு கூடும்,
அண்ட் அங்கே யாரையோ வந்து அடக்கம் பண்ணி புதைச்சி வச்ச மாதிரியும் இந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. ஒருவேளை ஒரு பயத்தை வந்து இதில் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ளூ அண்ட் ரெட் லைட் போட்டு சில பொம்மைகள், கொடூரமான பொம்மைகள் இதெல்லாம் கூட வச்சு இருந்தது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே யாருமே வரல, நாம் அதுவும் இருட்டாக இருந்துச்சு. சரி, நான் மட்டும் இதை எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதற்காக ஜஸ்ட் இதை வந்து நான் உள்ளே வந்து பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்பவே வந்து ஸ்கேரியாக, ஸ்க்ரீப்பியாக, க்ரீப்பியாக, பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே சுற்றி பார்த்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சென்டரில் நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு அட்ராக்ஷனை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது நம்ம திருச்சியில் திருவரம்பூரில் இருக்கிற அந்த ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம எல்லாம் ஒரு கையை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கை தாங்க இந்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது. இதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வரல, நம்ம ஊரில் பார்த்த அந்த கை தான் நமக்கு ஞாபகம் வந்தது. அண்ட் ஒரு கடைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அதாவது கொடூரமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி, இதை பார்த்தா ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க நின்று அப்படியே ரொம்ப அப்படியே சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த பேய் பொம்மை வந்து ஆடுறத. அண்ட் அதை தொடர்ந்து நான் சொன்னேன் ஒரு கடை வந்து பார்த்தேன். அண்ட் இந்த இடத்துல டாய்ஸ், மினியேச்சர் டாய்ஸ் இதெல்லாம் இருந்தது, எம்போரியம் அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளேயும் சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே வச்சிருந்த அதே கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் இதை தான் வச்சிருந்தாங்க. ஸோ அவெஞ்சர்ஸோடைய ஒரு டிஸ்பிளே பொம்மை மாதிரி வச்சு அந்த இடத்துல இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த க்ரீப்பி ஹவுஸை விட்டு வெளியில் வந்துட்டோம். அண்ட் இதை தொடர்ந்து ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணும். நம்ம இது வழியாக வந்தோம், வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோம், ஆக்சுவலாக ரைட் போயிருந்துருக்கலாம். அண்ட் ஹிட் அண்ட் வின் ஆர் பிளே அண்ட் வின் இந்த ஷாப் இந்த இடத்துலையும் ஒன்று இருந்துச்சு. பார்த்தோம்னா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பரிதாபமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக இல்லை, அண்ட் சின்ன பிள்ளைங்களும் அவங்கக்கிட்ட யாரும் வரல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஐடலாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் மக்கள் இன்னும் அதிகமாக வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் களை கட்டுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருந்தது, இப்போ கம்மி பண்ணியிருக்கிறதுனால மக்கள் வந்து இதில் வந்து போய் பார்க்கலாம். அண்ட் நம்ம வெளியேறுவதற்கான நேரம் வந்து விட்டது. மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போக முடியாது, அதற்கு பதிலாக எக்ஸிட் வந்து வேறு டைரக்ஷனில் இருந்துச்சு. ஸோ வந்த இடத்த நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நின்று மறுபடியும் பார்த்தேன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக போனேன், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வழியாக நீங்க போனீங்கன்னா இந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் வழியாக நீங்க வந்து வருவதற்கு நன்றாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ஃபீச்சர் மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே மேலே ஜூம் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெளி வருவதற்கு நேரம் ஆயிருச்சு. ஸோ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு சினிமா தியேட்டர் இவங்க அழகாக ரொம்ப அருமையாக கட்டி வச்சிருக்காங்க. அந்த சினிமா தியேட்டர் கூட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போனோம். அண்ட் அடுத்து வரக்கூடிய படங்களுடைய சில புகைப்படங்களை வச்சிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்க்கும்போது கைட்லைன்ஸ் வந்து இந்த சினிமா தியேட்டரில் யார் யார் எந்தெந்த படங்களை பார்க்கலாம் அப்படின்றத அவங்க வச்சுருந்தாங்க. இந்த நோவா சினிமாஸ் அப்படின்ற கான்செப்டில் ரொம்ப ப்ளூவிஷாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த போர்டை தான் நம்ம கைட்லைன்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சுது. 18+, 15+, PG-13, 15, PG-G அப்படின்னு வெவ்வேறு கேட்டகரி. அண்ட் இந்த எலவேட்டரில் நம்ம ஜஸ்ட் ஒரு ரைடு போய் மேலே அப்படியே இந்த டாப் வியூவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கூட கேப்சர் பண்ணி பார்த்தேன். ஸோ இதான் நம்ம சுற்றி பார்த்த IMG World, Worlds of Adventure. இதோடைய என்ட்ரன்ஸ் கவுண்டர் இது வழியாக தான் நம்ம போனோம் அண்ட் வெளியில் வந்துட்டோம். அண்ட் இந்த போர்டு இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ இப்போ கூட நம்ம தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். வரதுக்கு முன்பதாக என் டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு படத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் எடுத்து இதை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னாங்க. அண்ட் இந்த பாருங்கள், இந்த ஒரு ஆம்பியன்ஸே வந்து தேட்டரில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் அந்த கவுச்சோடைய பிக்சரை பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் நம்ம வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம உள்ளே வந்தோன்னா பார்த்தோம்னா நம்ம வழக்கமாக அந்த கேன்டீன் பகுதின்னு சொல்லுவோம்ல, இதுதாங்க அந்த கேன்டீன் பகுதி மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஷாப்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல போய் படம் பார்த்து வருகிறவர்கள் போய் அவங்களுக்கான உணவு அதெல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் இதுதான் தியேட்டருடைய என்ட்ரன்ஸ் ஆர் லான்ச் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நடந்து போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்தந்த அவங்க போக வேண்டிய தியேட்டருக்கான
ஐடென்டிட்டி மார்க்காக இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நான் போகல. ஸோ அது இது வழியாக நேராக அப்படியே போயிட்டு நான் வந்து திரும்பி இந்த ஆம்பியன்ஸை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக திரும்பிட்டேன். அண்ட் பார்த்தோம்னா லான்ச் மாதிரி அழகாக வந்து மக்கள் வந்து படத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவோ இல்லை இன்டர்வல் டைம்லேயோ இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமோ வந்து இந்த இடத்துல அவங்க ஒரு ரிலாக்ஸிங் டைமாக நின்று பேசுவதற்கு இல்லை ஒரு சின்ன மீட்டிங் நடத்துவதற்கு கூட இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன வர படங்கள் வரப்போகுது அப்படின்ற சில அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த வாலில் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊரில் இந்த மாதிரி சினிமா தியேட்டரில் நம்ம சான்ஸ் இல்லை. ஐஎம்ஜி வேர்ல்ட் ஆஃப் அட்வென்ச்சர் துபாய் இந்த இண்டோ தீம் பார்க் இதுக்குள்ளே தான் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக நான் சுற்றி ஒவ்வொரு ஏரியாவையாக பார்த்து வந்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ் ஆர் இந்த காமிக்ஸ் இந்த கார்ட்டூன் காமிக்ஸ் இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த தீம் பார்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் ஆர் மிச்ச தீம் பார்க்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரைட்ஸை தான் இங்கே நிறைய பார்க்க முடியுது. அண்ட் அதோடு கூட இந்த 3D அட்வென்ச்சர் மூவிஸ் இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஜுராசிக் பார்க் கான்செப்டை இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த COVID-19 இந்த லாக்டவுன் ரீஓப்பனிங் டைமில் இதை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா 20 திரம்ஸ் என்ட்ரி டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆர் 189 திரம்ஸ்க்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் எல்லா ரைட்ஸையும் வந்து நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரணும் அப்படின்னு நினச்சா இது வந்து நிச்சயம் ஒரு ஒரு அருமையான ஒரு இடம். சின்ன பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். நிறையவே ஃபன் அண்ட் நிறைய என்ஜாய்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த இடத்துல இருக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா ஈச் ரைடு நீங்கள் தனித்தனியாக போகணும் அப்படின்னா 25 திரம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே வந்து மொத்தமாக நீங்கள் அந்த பேக்கேஜ் வாங்கிட்டீங்கன்னா எல்லா ரைடையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓவரால் இது இந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இது இன்டோர் தீம் பார்க் அப்படின்றதுனால பக்காவாக ஏர் கண்டிஷன்டாக இருக்குது. ஸோ மத்தியான நேரங்களை நீங்கள் அருமையாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். பின்னாடி இந்த பார்க்குற இந்த ட்ரெயின்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும், மால்ஸ்லையும் இருக்கும், இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த ரைடையும் நீங்கள் கூட என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது திலீப் ஜேம்ஸ் கிறிஸ்டியன். நன்றி, வணக்கம்.